எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். நடந்து போங்க. ஹலோ
இன்ஸ்பெக்டர் சண்முகபாண்டியன் பேசுறேன். யாரு பச்சையப்பனா? ஆமாங்கய்யா. குறிஞ்சிமேடுக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து வந்துக்கிறேன். ஜீப் உடனே அனுப்பிச்சு விடுங்க. சரிங்கய்யா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற வழி எதுப்பா? என்ன முடிக்கிற? நான் தான் புதுசா வந்திருக்கேன் இன்ஸ்பெக்டர். இதுல வேற 3 கிலோமீட்டர் உன்னை கண்டுபிடிக்க விட மாட்டேன்டா கொல்ல விட மாட்டேன்டா ட்ரையாங்களா? ஆமாயா. பச்சையப்பனா? ஆமாங்கய்யா. என்னையா ஊருது? வந்து இறங்கணும்னு சூட்கேஸ் அடிச்சிட்டாங்க. வந்த அன்னைக்கே வேலையை கட்டானுங்களா? சாரிங்கய்யா. இப்படி நடந்து வருத்தமா தான் இருக்கு. நீங்க இன்ஸ்பெக்டர் தெரியாம எக்கு தப்ப ஏதோ பண்ணிட்டாங்கய்யா. இல்லையா? இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சதாயா சூட்கேஸ் தூக்கிட்டு போட்டான்? வண்டி எடு. சரிங்கய்யா. கேள்வி கேட்பார்ல அந்த காட்டு பைய ஊரியாது அதிகாரிய காலுபட்டு 6 மாசம் ஆச்சு ஐயா நீங்க நாளைக்கு வரேன் தானே என் போன்ல சொல்லியிருந்தீங்க ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி வந்தா ஒண்ணு கூடாதா ஏயா நீ கான்ஸ்டபிள் தானே டிரைவருங்கய்யா இந்த ஸ்டேஷன்ல மொத்தமே 4 பேர் தாங்கய்யா நீங்க நாளைக்கு தான் வரீங்கன்னு எல்லாம் லீவ் எடுத்துட்டாங்கய்யா நல்ல வேளை நான் இன்னைக்கு ஸ்டேஷன்ல இருந்தேன் ஏன் நீ லீவ் எடுத்துக்கிட்டு எப்போ வசதியா போற வேண்டியதானே இன்ஸ்பெக்டர் இல்லைங்கிற தைரியத்தில் நீங்களாம் ஒரு காலம் தயாரிச்சுக்கிட்டு அப்பப்போ ஸ்டேஷனுக்கே லீவ் விட்டுக்கிறீங்க நான் வந்துட்டேல்ல வச்சுக்கிறேன் ஐயா ஃபோன் பண்ணி எல்லாரும் இப்பவே வர சொல்லட்டுமாங்கய்யா வந்து என்ன இப்போ நான் வரிசையாக வைக்க போகிறேன் நாளைக்கே வரட்டும் ஆமா இந்த ஊருக்காரங்க நான் அவ்வளவு பெரிய அக்யூஸ்டுகளா ஐயா பழங்குடியில இவங்க ஒரு தனி வகைறாங்க களவாணி பயிலுங்க பண்ற களவாணித்தனத்தையும் பண்ணிட்டு பதுங்கிடுவானுங்க முழு ஆட்டையும் முழுங்கிட்டு எலும்பு கூட துப்ப மாட்டானுங்க ஐயா இப்பதானே வந்திருக்கீங்க இனி போக போக புரிஞ்சுக்குங்க இவனுங்களால இந்த ஸ்டேஷன்ல 2 உசுறு போயிருச்சு பயமுறுத்துறியா நான் என்ன ப்ரொமோஷன்ல வந்திருக்கேன்னு நினைக்கிறியா இதுக்கு முன்னாடி இங்க 2 இன்ஸ்பெக்டர் மர்மமான முறையில செத்து போயிருக்காங்க அதை கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன் என்ன டிபார்ட்மெண்ட் தூங்கிக்கிறதுன்னு நினைச்சிருக்கியா அத்தனை கண்டுபிடிக்க 5 நாளோட ஆகாது ஆமா இப்படிதான் வரவன் எல்லாம் வசனம் பேசுறானுங்க ஆமா இந்த மோத இன்ஸ்பெக்டர் குழந்தைசாமி எப்படியா செத்தாரு ஐயா இந்த தொட்டில தான் செத்து கிடந்தாரு இதுலயா ஆமாங்கய்யா ஸ்டேஷன்ல ஒரு ரிப்போர்ட் செத்து கிடந்திருக்கியா நீ என்ன அதான்யா குழப்பமா இருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த 2 டெத்துமே கொலையா தற்கொலைன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படியே கொலையான சந்தேகம் வந்தாலும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல இந்த 2 கேஸுமே பெண்டிங்ல தான் கிடக்கு ஆமா அந்த 2வது இன்ஸ்பெக்டர் பேர் என்னயா சுல்தானியா அவர் எப்படியா செத்தாரு இந்த ஃபேன்ல தான்யா தொங்கிட்டு இருந்தாரு குடிக்க தண்ணி எடுத்துடுவோம் சரிங்க சொல்றே நான் வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிட்டேன்
குவார்டர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும், நான் அப்புறம் போய் பாத்துக்கிறேன். நீ நாளைக்கு கிளம்பி வர்றப்ப இன்னொரு செட்டு யூனிஃபார்ம் எடுத்துட்டு வந்துரு. எதுக்கா சொன்னதை செய்டி, சொரக்காய பிடுங்காத, பத்திரமா வந்து சேரு. லோசு பக்கோடா. சில சமயத்தில் இவங்களை தேடி சிபிஐ கூட வருவாங்க, திருட போறது கூட திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. மலை பழனி மலை சாமி மலை வேள்வி மலை விந்திய மலை இமய மலை பச்சை மலை பவள மலை குடகு மலை கொச்சி மலை ஆனமலை பொண்ணு மலை குறிஞ்சி மலை தெய்வ மலை குறி சொல்ல வேணுமாடா. வண்டி கருப்பு மாசான கருப்பு சீலக்கார மாறு எம்மா பாப்பாத்தி எம்மா அங்காளீஸ்வரி பாதாளம்மா பாத காட்ட வேணுமாடா. கிழங்கு ஆடு மாடு ஈசல் அணி போக்கு காடாம படையல் வச்ச வம்சமாடா. கொல்லி குறவன் துணை இருக்க கவுளி சத்தம் சகடம் கேட்க மல்லட சடங்கு செய்ய வாருங்கடா. பயணம் வெற்றி தரும், வனத்துல மேய போனாலும் இனத்துல வந்து சேரணும். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, சாமி வெற்றி உண்டு. Thank you very much for your help. My name is James. Thank you. My name is Tirupli. What? That means screwdriver. Oh, I see. That's very funny. This Valladi festival is very traditional. Oh. Our youth people going to theft and robbery. Only purpose of stomach. Oh. I see. Poverty tribal. Ella, niya poniyo jo paavanda.
ஐசா பகர் இது வெள்ள கறியா இல்ல வெள்ளாட்டு கறியா ஐயா திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்க காலத்துலயாவது இந்த ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க ஐயா உங்க தாத்தா அணைய கட்டி விட்டாங்க இவங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏய் ஜனூடு கிழவி இவங்க அந்த வெள்ளக்காரையும் கிடையாது இவங்க வேறவங்க ஆட்சியை பிடிக்க வரல ஆடு அடிச்சு தின்ன வந்திருக்காங்க ஆடு அதுக்கு ஆட கூட அடிச்சு தின்னுங்க யார் வேணாம்ங்கிறா What's he saying? No, nothing. The old woman worry for water problem. Oh. Come, come. அத்தா, கோ, கோ. சொல்றாரு தொழில் பண்ணது நம்ம ஏரியாக்காரன்னு சந்தேகப்படுறாரு சரி போலாம் நாளைக்கு வயல் நண்டு பிடிச்சிட்டு வா வயலுக்கு ஒரே நெஞ்சு சளியா இருக்கு அப்பா வயல் நண்டு வேணாம்ப்பா முயல் கறி தான் வேணும் வேற அடுத்த வர வேண்டிக்கு போகும்டா மான் கறி கிடைக்குமாங்க ஏய் கூறுகட்டவள அதெல்லாம் அஃபன்சரி நீ நட்ட மட்டும் பாரு விட்டா குமுக்கி அணை கூட குழம்பு வச்சு திம்பிங்க ஐயா போலாமா சரியா நீ வெளியே வெயிட் பண்ணு யோ கழுவியா கழுவியா நல்லா பெறாய் ஊத்து கழுவியா வாங்க சார் பாருங்க சார் என்ன அக்கிரமம் பண்ணிருக்காங்க பாருங்க சார் ஏடிஎம் மிஷினையும் பேச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க சார் அதை விட நிறைய கக்கா வேற இருந்துட்டு போயிட்டாங்க சார் இவனுக்கு நல்லா சும்மா விடக்கூடாது சார் இடுப்புக்கு கீழே சுட்டு தள்ளணும் சார் சார் பலாப்பழத்தை தின்ட்டு வந்து இறக்கிருப்பாங்களோ இந்த நாட்டை நாடுது சார் எங்க பேங்க்லயே ஃபர்ஸ்ட் மேனேஜர் சொல்லி அஞ்சு தடவை அவார்டு வாங்கினோம் சார் எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் டாக்டர் பட்டம் வாங்கினவன் நான் தான் என்னையவே ஆயா மாதிரி ஆய் கழுவ வச்சிட்டாங்க சார் சார் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது 24 hoursல அந்த அக்யூஸ்ட நீங்க பிடிக்கறீங்க அதர்வைஸ் ஐல் கால் தி சிபிசி ஐடி சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் அதுக்கு தான் வரவழைச்சது எதுக்கு ஆயல்ிறதுக்கு செக்யூரிட்டி யாரும் போடல சார் இங்க கேமரா இருக்கறதால நாங்க செக்யூரிட்டி போடல சார் இந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கா ரொம்ப திறமையான திருடிங்க சார் கேமராவுல துணிச்சல துண்ட போட்டு மூடி இருக்காங்க சார் நல்ல வேலை ஏடிஎம் மிஷின் திருடிட்டு போனவங்க ஏசி மிஷின் விட்டு போயிருக்காங்க பாருங்க ம் நீங்களே சொல்லிக் கொடுங்க சார் நல்லா இருக்கு சார் தலை எழுத்து போலாமா சார் நீ ஃபெனர் வந்து கேளுங்க பா 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 கார் பேசி கக்கூஸ்ல போடுற மாதிரி இருக்கு எதுக்கு உங்களை கூப்பிட்டேன்னா இதை பண்ணது கண்டிப்பா குறிஞ்சி மேட்டிக்காரங்களா தான் இருக்கணும் எவிடன்ஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக வேண்டி பேண்ட் வச்சுட்டு போறதே அவங்க பழக்கம் அந்த பழக்கம் தான் அவங்கள காட்டி கொடுக்குற எவிடன்ஸ் அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது எனிவே நீங்க என்கொயரி ஆரம்பிச்சிடுங்க சார் ஓகே சார் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்யூ வாயா யோ என்ன எந்த அளவுக்கு நம்மள கொடுத்துட்டு போறாப்ல ஐயா சொல்றது தப்பா நினைக்காதீங்க வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் விவரமான ஆளு தான் இந்தாளா இது பண்ணவங்க கண்டிப்பா குறிஞ்சி மட்டுக்காரங்க தான் ஐயா ஆனா எவன் பண்ணா எப்படி பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க இதுக்கெல்லாம் ஒரு இன்ஃபார்மர் இருக்காயா இவங்க இனத்துல பிறந்தாலும் போலீஸ் ஆகணும்னு போராடிட்டு இருக்காயா படிச்ச பையன்யா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்காயா இவனோட உதவி இல்லாம குறிஞ்சி மட்டுக்குள்ள நுழையிறதே கஷ்டம் சிக்கல் பிடிச்ச பசங்கயா ஓ என்னையா போலீஸ் ஸ்டேஷன் போட்டு புள்ளாங்களை ஊர ஏன் சர்வீஸ்ல எத்தனை ஏரியா பார்த்துருப்பேன் டிபார்ட்மெண்ட் நம்பி தான் இன்ஃபார்மர் இன்ஃபார்மர் நம்பி டிபார்ட்மெண்ட் கிடையாது ஓ குறிஞ்சி மட்டும் கொண்டே விடியா நீ வெடிக்க நான் வெடி நான் நிக்கிறேன் நீ என்ன பாக்குறீங்க வா வாட்ட ஆமா போறாங்க போயா தொப்பிக்காரு யா அத்தகாரி கழு துணி வேணும் கேட்டில காக்கி துணி போது பாரு போயிட்டு வரட்டும் கேட் வாங்கிடுவா யாரோ
சாமி. ஓ, ஆள் அனுப்பியா? மச்சான், மச்சான், அதிகாரிகள் வந்திருக்காங்க மச்சான். ஐயா தான் நம்ம ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர். போடியில ஒரு சம்பவம், அத விசாரணைக்காக வந்திருக்கோம். அண்ணத்துல மறு வந்தா காவட்டையில நெறி கட்டுமா? போடியில சம்பவம்னா குறிஞ்சி மட்டும் வந்து நக்கல ஏறி மாட்டீங்களா? நேத்து போடியில ஒரு ஏடிஎம் மிஷின் உடைச்சு திருடிருக்காங்க. சம்பந்தப்பட்ட குற்றவாளி இந்த சரௌண்டிங் தானே ஒரு இன்ஃபர்மேஷன், அதுதான் என்கொயரிக்கு வந்தா. எங்களை நக்கல் பண்றியா? ஊரா பத்தி உழுதி குச்சிப்படுவேன். சவட்டு சாரே, அந்த மாதிரி எந்த மிஷின் இங்க வரல. நீங்க அசுரூர்ல போய் தேடுங்க. ஏய் சாமி, எதுக்கு பதில் சொல்லாத போடா? எனக்கு ஆத்திரமா வருதுடா. என்னடா முறைக்குற? டேய், அவன போ சொல்றா. சாரே, பேய் ரொம்ப சீருது. சீக்கிரம் கிளம்புங்க. டேய் டேய், கல்ல கீழ போடுடா. சேர்ந்து எடுத்த நம்ம பண்ணிட்ட. அச்சப்பா, வரே சாமி. தலங்க. போங்கடா, போங்க. சாமிக்கு சந்திராஷ்டமா. அதான் சந்துக்குள்ள முடிப்பாயிது. பகல்லதான் ஆண்டுக்கு கண் தெரியாது, கள்ளி தட்டி போச்சு. தொப்பிக்காரங்க வர அளவுக்கு ஆயிடுச்சு. இருட்டினதுக்கு அப்புறம் எங்கேயும் போவாத. வல்லடிக்குதான் வயசு பசங்க இருக்கான்ல, இனியாவது சூதனமா நடந்துக்க. என்ன இவங்க இவ்வளவு அகத்தலாம இருக்காங்க? எல்லாரும் பேய் பிடிச்சா பேய் விட்டுறாங்க பார்த்தா, இவங்க பேய் வச்சு நம்மள விட்டுறாங்க. அதான் நான் அப்பவே சொன்னங்கயா, கல்லு நினைச்சு கக்காவில கை வச்சிட்டீங்க. நாட்டம் பிடிச்சவன அது இன்ஃபார்ம் பண்ண பேர் என்னயா? சித்தையா. எல்லாரும் பண்றதை நாமளும் பண்ண கூடாது. அவமா எஸ்எம்எஸ்ல பெரிய அளவு சீட்டிங் பண்றாங்க. நம்ம கிட்ட வர கஸ்டமர்ட்ட ஃபர்ஸ்ட் நம்ம மேல நம்பிக்கை வர வைக்கணும். அதுக்கு உருவத்தை மாத்தணும். தலைக்கு டையா போடு, கழுத்துக்கு டையா போடு, காலுக்கு ஷூவா போடு. ஹலோ, சொல்றே என்ன மாமோய்? ஊருக்குள்ள போலீஸ் வந்துட்டு போடு. போலீஸ் எதுக்கு ஊருக்குள்ள வந்துச்சு? ஓ, அப்பறம் ஏன் அப்பறம் வலடைக்கு போய் வம்பல்ட்டு வந்திருக்காக? திருப்பளே, திருப்பளே, இல்லனா இந்த பக்கம் சித்த இருக்காப்லையா? இருக்காம்னே வரச்சொல்லு. காசு குடு, இல்லனா எச்சிய துப்பிடுவேன். ஓ சார், காசு கொடுத்து விடுங்க சார், இல்லனா சட்டையில எச்சி துப்பி விட்டுறோம். இந்த கிளவி கிளம்பு. இந்த ஊர்ல கிளவி கூட கிரிமினலா இருக்காளுயா. எதுக்கு நான் அவரை ஊருக்குள்ள எல்லாம் கூட்டோம்? நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல? நான் எவ்வளவோ சொன்னப்பா, புதுசா வந்திருக்காருல்ல, அதான் கொஞ்சம் எகிரி பாக்குறாரு. மூளைக்கு இருக்கு, தானும் படுக்க மாட்டார், தள்ளி படுக்க மாட்டார். ஐயா, தம்பிதான் சித்தன். வணக்கம் சார். இவரு தான் அந்த சிபிஐ ஆபிசரோ? ஓ, விஜயந்த சொன்னயா? சொல்லிட்டியா? எந்த இடம்னே? தேனிக்கு போற மெயின் ரோட்ல WOD பேங்க். ஓ, இந்த வந்துடும் சார். நம்ம இவனை விசாரிக்கு வந்தா இவன் இவனே விசாரிச்சுட்டு வர்ற சார். தேனி பங்களா மீட்ல உள்ள காயலங்கடல தான் சார் மிஷின் இருக்கு. பத்த நம்பர் கடையில் பாய் ஒருத்தர் இருப்பார் சார், அவர்கிட்ட தான் சார் மிஷின் வித்துருக்காங்க. ஓ, கரெக்டா இருக்குமாயா? நம்ம என்கொயரி எப்பயுமே கரெக்டா இருக்கும் சார். இந்தா சார். என்ன சார் இது? துப்புக்குழியா? வச்சுக்க சார். காசுக்காக இதெல்லாம் பண்றது இல்லை சார், என்னோட லட்சியமே எஸ்ஏ ஆகணுன்றது தான் சார். எக்ஸாம் எழுதியிருக்கேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சார். பார்க்கலாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் சார். யோ, கடம் போனோம் சார். வண்டியடியா? சரிங்க சார். எதுனா கூப்பிடுங்க சார்.
ஐயோ 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 புது மிஷினுக்கு புது பட்டு ரெண்டு மாசம் கூட ஆகல சார். என்ன அநியாயம் பாருங்க சார். இங்க கொண்டாந்து உடைச்சி போட்டுருக்காங்க. யோ அந்த மாத்திரை குடியா. என்ன பாய் நீங்க எல்லாம் பழைய ஆளுங்க இப்படி பண்ணலாமா சார்? வரப்பே பாதி உடஞ்சி வந்துருந்துச்சு. நான் வாங்க மாட்டேன்ட்டேன். ரொம்ப கட்டாயப்படுத்திட்டா சார். ரெகுலர் கஸ்டமர், வேற வழியெல்லாம் வாங்க முடியாது போச்சு சார். யாழ்லா என்ன சார் நடந்துச்சு? எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? 1000 ரூபாய் சார். இது 1000 ரூபாயா? யோ இந்த மிஷினோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? உள்ள எவ்வளவு பணம் இருந்துச்சு? பணமே அதுல இல்ல சார். சார் சோலைய தின்னுபிட்டு தொழிய கொண்டாந்து போட்டிருக்காங்க. திங்கறதுல இரு. யார் பையா அவங்க? சொன்னா எனதே சார் கேட்ட பேரு. சொல்லுங்க பாய், பேங்க் மேட்ரு உங்களுக்கு தான் பிரச்சனை. குறிஞ்சி மேடு சுருட்டு சாமி மசான கருப்பு. கண்ணக்கோல் போட்டு காதா குடைஞ்சுக்கிட்டு நிக்கிற சாமி. அன்னைக்கு ஊருக்குள்ள வந்து என்கொயரி பண்றப்ப ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளை ரொம்ப ஏக்கியமா பேசுனீங்க. போறவே கொள்ள அடிச்சு வந்து கும்பிடா போடுவாங்க. நீங்க அலைஞ்சு பிடிக்கிறது தான் கவர்மெண்ட் காசு கொடுக்குது. ஓ என்ன எழுப்பு சாமியோட பேர் என்னவோ? சுருட்டு. சுருட்டுங்கிற சுவாடுபுரம். சுருட்டு ஓகே, அதனே சுவாடுபுரம். ஆந்திரால ஒரு கிராமம்ங்க. இவங்க அப்பாரு அங்கதான் பிறந்தாரு. அந்த ஞாபகார்த்தமா மச்சானுக்கு அந்த பேரை வச்சுட்டாங்க. ஓஹோ, நீங்க ரெண்டு மாமா வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, மச்சானோட தங்கச்சி தான் கண்ணாலம் கட்டுறீங்க. ஐயா சித்தனோட அப்பாதான் அவரு. ஓ கதை அப்படி போகுதா? என்ன சார் நீங்க கேஸ் என்கொயரி பண்றதை விட்டுட்டு உங்ககிட்ட குடும்ப கதை கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க என்ன டிவி சீரியல் நடக்குது? ஏய் உங்க மூணு பேர்ல ஆயிருந்த வேண்டா. ஏன் கண்டுபிடிச்சு கழுவிட போறியா? என்ன தினாவட்டா பேசுறான் பாருங்க சார். திருநது இல்லாம சார் இவெல்லாம் வெளியே வர முடியாத அளவுக்கு எஃப்ஐஆர் ஸ்ட்ராங்கா போடுங்க சார். யோ இன்ன ரொம்ப கேம்பர, இன்ன பெரிய பேங்க், பிச்சைக்கார பேங்க். உள்ள எவ்வளவு காசு இருந்துச்சுன்னு தெரியுமா? மாப்பிள கணக்க சொல்லு. மச்சான் குட்டியானக்கே 3500 போச்சு. அப்புறம் நம்ம சம்பள செலவு, சாப்பாடு செலவு, சரக்கு அடிச்சது அந்த அந்த நாகம் மொத்தம் 8500 போச்சு மச்சான். அந்த பிச்சைக்கார மிஷின்ல எவ்வளவு இருந்துச்சுன்றீங்க? வெறும் 5000 இருந்தேன். அப்புறம் அதை உடச்சு காலங்கடல போட்டதுல 1000 கிடைச்சு. ஆக மொத்தம் வரவு வெறும் 6000 இருந்தேன். எப்படி கணக்கு பார்த்தாலும் நமக்கு தான் மச்சான் 2500 கைனிட்டான். பாத்தியா எங்க காசு 2500 போச்சு. நாயமா பார்த்தா நீ தான் எங்களுக்கு காசு தரணும். பணமே இல்லாத ஒரு பேங்க், அதுக்கு ஒரு மிஷின். பிச்சைக்கார பேங்க், ஓட்டாண்டி பிச்சைக்கார பேங்க். ஆமா மச்சான். சார் இதுக்கு மேல இருந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் சார். இவங்களை நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் சார். யோ வாயா சார். மாத்திரை குடியா சார். யோ வாயா. மேனேஜர் சார். பிச்சைக்கார பேங்க் சார். பிச்சைக்கார பேங்க். யோ இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஏத்தம்பியா பண்றதை மன்னிப்பிட்டு அவரே நக்கல் பண்ற. யோ பச்ச ஐயா இவங்க நாலு பத்தி உள்ளதுக்கு போடு சார். என்ன சார் இனியதுல சேர்த்து விட்டிய? உன் பேரும் சேர்த்த மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ராங் கழுவிட்டு போயிருக்காரு. யா சார் நல்ல கழிச்சு எங்களுக்கு பக்ரீத் வருது சார். இந்த அறிவெல்லாம் திருட்டு பொருள் வாங்குறதுக்கு மாதிரி இருக்கணும். எழுதுட்டு போயா சார். போயா ஐயா சொல்றாருல்ல. போங்க போங்க போயா போயா போங்க. உள்ள ஒரு ஊல கடை இருக்கு, அது கூட போய் உட்காருங்க. போங்க சார். சார் 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 அச்சா கொஞ்சம் தாமதியம். என்ன பண்றாங்க? ஸ்டேஷனுக்கு பிள்ளை சொல்லி வைக்கிறாங்க.
கிடையாது. சராசர பாதாள பூதம் இவ கொண்டாட்டி புள்ள குட்டி புழு புழுத்து சாகட்டும். என்னையா அவங்கள ஒரு எடுக்கிறது தானே பொண்ணு, என் குடும்பத்தை சபிக்கிறாய்யா. சூனியத்தை ஏத்துக்கடி சுடுகாட்டும். பொழுது விடிய எவனாவது ஒரு தரத்தை கட்டுவான். சாமி, என்ன சாமி இப்படி பண்ணிட்டிய? அப்பப்ப ஊர்வலம் வந்தாதான் சாமி இருக்குன்னு சமுதாயம் நம்பும். எந்த ஊர் ராணி? என் ஊர் சின்னமனூர் சாமி, பழைய அக்யூஸ்டுங்க. பெயிண்டர் வேலை பார்க்குறேங்க. மலை மேலே பைபிள் வசனம் வரையலாம்னு வந்தாங்க. ராத்திரிக்கு படுக்கை போடலாம்னு இங்கே வந்தாங்க. அல்லேலுயா தோத்திரம். என்னை இல்லாத கசலம் போட்டு பெருமண்டா இங்கேயே படுக்க வச்சா சாமி. திருடனா இருக்கிறப்ப தாண்டா படுக்கையை போட்டிங்க? திருந்தினதுக்கு அப்புறமும் ஏன்டா படுக்கையை போடுறீங்க? ஆடு சிக்கினா ஓனா என்ன ஒன்னாவிரதமாக இருக்கும். படுக்கையை போட்டா இல்லை ஈவ பலியாடு. கோழி கரியாத்தோட வாங்கி போற நாளைக்கு பொழுது விடிய எவனாவது ஒரு தரத்தை கக்குவான். ஐயா குட் மார்னிங். ஐயா சார். பச்சையப்பா. ஐயா அந்த சுருட்டு கொஸ்டின் முதல் வெளியே அனுப்பியா? சரிங்க சார். டீ வடை வாங்கிட்டு வரவா சார்? சும்மா அறியா என் வகுத்து கலப்பாத. யோ ஏட்டு ஐயா, கணபதி மகன் பண்ணுறாரா இருக்கான் ஐயா? நமக்கு தெரிஞ்ச ஐயரு கோடாங்கி வட்டியில் இருக்காருங்கய்யா. வந்து என்னை பார்க்க சொல்லு. வர சொல்லுங்கய்யா. மொதல் அவங்ககிட்ட கையில் தோட்டி வெளியே அனுப்பு. பயங்கரமான ஆளா பாய் போல. சாமி வாங்க சாமி. பண்றதையும் பண்ணிவிட்டு அமைதியாக வந்து உட்காந்துருக்காங்க ஒரு ஸ்டேஷனுக்குள்ள. டேய் ஒன்னே யாரா வர சொன்னா உட்கார்றா. சாமி, நானும் பக்தியான குடும்பத்தை சேர்ந்து வந்தேன். வருஷம் வருஷம் பழனி முருகனுக்கு மாலை போட்டு பாத யாத்திரை போட்டு வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு போய் இப்படி பண்ணிட்டீங்களா சாமி? நீங்க போயிட்டு வாங்க சாமி. போறப்ப அதை பிலிசு வந்து எடுத்துட்டு போங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே எடுத்த எனக்கு வாந்தி வந்துடும். ஒரு வாரம் பொறுத்து எடுக்கிறேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? கிளம்புங்க சாமி. நல்லா இருப்பா. சந்தோஷம். போயிட்டு வாங்க. வரோம் சார். சாமிகிட்ட சொல்லி சீக்கிரம் எடுத்துட்டு சொல்லியா? வரேன் சார். வாங்க பாய். பாடா போயிட்டாங்க. சாமி, இனிமேல் கடைக்கு எந்த பொருளும் கொண்டு வந்துடாதியே. உங்களால என்ன உள்ள உட்கார வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? அட விடுத்தா, ஜாமீன் எல்லாம் வெளியே வந்துட்டோம்ல. வேற என்ன பச்சையாப்பா, யார் யா கொசவு வேலை பார்த்தது? வேற யார் சாமி?
நீங்க ஊருக்கே சூரியன் வைக்கிறீங்க, உங்க மனைவி உங்களுக்கு சூரியன் வச்சிருக்கேன். என்ன அப்படி உரைக்கிற மாதிரி சொல்லிடுவோம் அப்பா இருக்கு. ஏன் மாமனாரே, கலவாணி மாமா போலீஸ் ஆகப்படாதா? ஏமா, சிங்கமும் மானும் சின்னதமா இருக்க முடியுமாமா, இல்லை நாயும் பூனையும் தான் நண்பனா இருக்க முடியுமா? ஏய், நமக்கு அந்த காகிச்சீட்டக்காரனுக்கு பரம்பரை பக என்ன பொறுத்த மட்டுக்கு அந்த போலீஸ் தாண்டி முத ஆக்கிட்டேன். ஏன் மாமனாரே, எப்ப பார்த்தாலும் மாமாவை கரைச்சி கொட்டிட்டே இருக்கிறீரு. ஏமா, சின்ன புள்ளையில இருந்தே நீ அவனுக்கு தான், அவன் உனக்கு தான் பாக பார்த்து கல்லும் குடிச்சாச்சுமா. ஒப்பனுக்கு வாரிசா வருவான்னு பார்த்தா இப்படி குளத்துக்கே கோடல வந்து நிக்கிறான். இங்க சித்த யாருமா? தபால் வந்திருக்கு. தபால என்கிட்ட கொடுமையா? அப்படிலாம் கொடுக்க முடியாதுமா, கவர்மெண்ட் சமாச்சாரம், ரிஜிஸ்டர் லெட்டர் இது. அப்ப என்கிட்ட கொடுக்காம யார்கிட்ட கொடுக்க போறீரு? சித்தனுக்கு நான் அரை பொண்டாட்டி, போற வேலை முழு பொண்டாட்டி, குடுப்பீர லெட்டர். இந்த மருவ பிள்ளைதான், கொடுத்து விடு. கை நாட்டா கையெழுத்தாமா? ஏழாவது வரைக்கும் படிச்சது எதுக்கியா? ஒழுங்கா கொண்டே கொடுத்துருமா, கவர்மெண்ட் சமாச்சாரம். ஐயோ, என்னத்த இங்கிலீஷ்ல எழுதி போட்டிருக்கு? கவர்னர்ட்ட இருந்து தான் வந்திருக்கேன். அந்த பூச்சிக்காரன் திருப்பலி கூட தான் இருப்பேன். கொண்டே கொடுத்துருத்தா? ஆ, சரிட்டா. ஏய், ரெண்டு உள்ள போகிறா. ஆமாம், ஐட்டம் கிடைச்சிட போதே. நாங்கள்லாம் முதலேவே முறுக்கு மாதிரி திங்கிறவங்க. மாமா, என்னடி பார்த்து மாப்பிள்ள கையில் அவந்துட போதே. அவன்தான் அம்மனா போகலாம். என்னடி இந்த பக்கம் சி, இனமான இல்லாமல் இங்கே வந்து ஆட்டம் போட்டுட்ருக்க? ஆம்பளைய பாத்ரூம்ல உனக்கு என்னமா வேலை? நீ எதுக்கடி இங்கே வந்த அதை சொல்லு. அங்கே துப்பு கொடுத்தது நீ தானே, குடும்பமே கொந்தளிச்சிட்டு இருக்கு. அது தெரியாம இங்க வந்து குளியில போட்டுட்டு இருக்க? இந்தா தபால்காரன் இந்த கடதாசியை கொடுத்துட்டு போனான். இங்க கொண்டா. மாப்பிள்ள என்ன லெட்டர்? மாப்பிள்ள எஸ் ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்டா. குத்ரா 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 குத்ரா. குளூருக்கு சரக்கு அடிச்சா நல்லா இருக்கும் நினைச்சேன். இதுக்கு முழு ஊத்து ஊத்து தான் மாப்பிள்ள ஊத்து. ஓய், ஒட்டு வரட்டீங்களா? என் மாமா என்ன இன்ஸ்பெக்டரே ஆகல, அதுக்குள்ள புடிங்கிட்டு பாக்குறீங்களா? என் புருஷன் சார்பில் ரெண்டு ஃபுல்லே வாங்கி தரேன். நல்லா பெரிய நோட் ஆயிடுமா. உன் மாமா எஸ் ஆனோ, நான் எல்லாத்தையும் ஈடு கட்டிடலாம். இந்த காசு. ஏய் புறா, அரை கிட்ட நானு. இருங்கப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னடா இவ்வளவு கூட்டம்? ஒரு நாள் குடிக்க உயிரை வாங்குறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லடா, ரெண்டு ரெண்டு ஃபுல்லு குடுற பசங்களுக்கு. இந்த ஈழ பயலுக்காக இப்படி ஒரு கலவரத்தையே பண்ணி விட்டியே, போலீஸ் ஆக போற அதுன்னு சொல்லிட்டு இந்த புறமோக்குகளுக்காக ரெண்டு புள்ளுக்கு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற. டே டே, ப்ளீஸ்டா, கோச்சுக்காதரா. இந்தரா காசு குறா. எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் போதையில தான் குறியா இருக்கிறாங்க. நீ இல்லைண்ணே, உன்னை சுத்தி இருக்காங்களே அந்த பசங்க, அப்படி நீ மேல ஏற ஆசைப்பட்டாலும் கீழே இழுத்து விட்டாங்க பத்தியா? இதெல்லாம் ஜென்ம புத்தி. நீ எல்லாம் போலீஸ் ஆகி மாப்பிள்ள,
மாப்பிள்ள என்னதான் சொல்லு, ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்தான வச்சிருக்கியா? ஆண்டவன் அளந்து வைக்கலடா, ஆதிக்கத்துல இருக்காங்க பாரு, அவங்களாட்டா நறுக்கி வச்சிருக்காங்க. நீ போலீஸால உழக்க மட்டும் இல்லடா, பாவப்பட்டாலும் இனத்துக்க பெருமாடா. சத்தியமா சொல்றா, உமாமே அப்ப எவன் பிரச்சனை பண்ணால பச்சைகள் இருக்காடா? அந்த மலை தெய்வம் உன் கூட இருக்கும்டா. நீ கேக் செடி மாட்டுற, இப்பதைக்கு இந்த சரக்கு ஊத்துற. இந்திரா மாப்பிள ஏத்துறா ஏத்துறா. பாவப்பட்ட நாங்க இந்த காட்டு வாசிங்க, பார்லிமெண்ட் கூடி எங்க பாட்ட யோசிங்க. பாவப்பட்ட நாங்க இந்த காட்டு வாசிங்க, பார்லிமெண்ட் கூடி எங்க பாட்ட யோசிங்க. அந்த கால தொடங்கி ஆதிவாசிங்க, ஆடு மாடு கூட எங்க சாதி சனம் ஆயாச்சுங்க. ஒரு பேரும் இல்லாமலே நாங்க ஒரு பாவமும் பாக்கலிய நீங்க. பட வாழ்க்கை வேணும் ஐயா வாங்க, எங்க காடும் மலமேடும் உங்க வேண்ட காடாகி போச்சு. என்ன எடுத்தவன் வாழ்க்கை உப்பு கறி பதத்தனைய, விதச்சவன் பிணைய தருப்பதா. நாட்டு பறவைகளும் கைதிகளாவதா, ஆதிவாசிகளும் அகதிகளாய் போவதா. எங்களுக்கு நிலம் இருந்தது எல்லாம் என்னாச்சு, பணக்கார கூட்டத்துக்கு பண்ண விடாச்சு. காட்டுக்குள்ள கனிம வளம் எல்லாம் என்னாச்சு, புட்டு பொல்ல அடிப்பவங்க கையில் போயாச்சு. நீதி நாயம் இல்லையா, ஒரு கேள்வி கேட்க இங்க நாதி இல்லையா, நமக்கு மானம் சொரணம் இல்லையா. இந்த மண்ணு காடும் மக்கள் சொத்து, எந்த நாடும் எங்கள் வித்திடம். விலங்கோடு வாழ்வதா, வீர வரலாறு வீணாத்தா போவதா. அச்ச குத்து நம பசியோடு சாப்பதா, பரம்பர தெரியாம பரதேசி. ஒரு கனவு இருக்குது, எட்டுட சவள்ளு கனவு இருக்குது. அட்டுப்பய புள்ள வம்சம் பிறந்தவன் பாவக்காரனா, அவ துடிக்கிற கண்ணு முழிக்கவோ, எங்க பரம்பர தண்ணி குடிக்கவோ, எங்க உரிமைக நின்று நிலைக்கவோ. கக்கியும் தொப்பியும் ஆட்ட போற புளிய கொம்பு இடவே மாட்டேன், எடுக்காம வரவே மாட்டேன். கக்கிய தொப்பியும் அசரவே சனோ. அடிமட அழகிறோம் கொம்ப வித்த சனோ, புளியல திரிகிறோம். 8 லட்சம் மக்கள் இடமாறி கிடக்கிறோம், 8 லட்சியத்தை எட்டத்தான் துடிக்கிறோம். பட்ட நாங்க இந்த காட்டு வாசிங்க. பொருளை பிரிச்சாச்சு, பாத்தியிட ஆரம்பிக்கலாம். சாமி, நாளைக்கு சர்வாங்கம் பண்ணிடலாமா? போன மாசம் தானே பண்ணோம், அதுக்குள்ள முளைக்கு. செல்போன் 60 இருக்கு, கம்ப்யூட்டர் 12 இருக்கு, 24 காது தோடு இருக்கு, 7 செயின்,
இருக்கு 12 மோதிரம் ஆறு ஜோடி வளையல் 150 மணி பர்ஸ் 4 பைக் ஏய் சொல்லல பைக் பூரா காயலங்க கடையில் கொடுத்துருக்கு அத நேத்தே அம்ச்சாச்சே 653000 ரூபாய் ரொக்கம் இந்த தடவை கம்மிதான் தங்க நகை பணமெல்லாம் சடங்கிலே சரிபாதியா பிரிச்சாச்சு மிச்ச பொருள் வித்தாதான் காசு ஆமா மரிக்குழந்த வகைறாவில் ஒண்ணு வரவே இல்லையே இங்க ஆஜருங்க வாந்தி பேதி ஆயிடுச்சு அதான் வல்லடிக்கு போலங்க அப்பாரு மரிக்குழந்த வகைறாவில் யாரும் வல்லடிக்கு போல போனாலும் போவாட்டாலும் ஒரே பங்கு தான் ஓட்டு விடுத்தாயி ஆமா கைவிலங்க வயர்லெஸ் ஏன் கணக்குல வரல அது போலீஸ் ஸ்டேஷன்ல தட்டினதே அது எதுக்கு அது அங்கேயே தூக்கி போடு என்னன்னா இது சினிமா பொட்டியை தூக்கிட்டு வந்திருக்கிறீரு இது பாத்துட்டு வேணாமா 10 நாளைக்கு முன்னாடி சேலத்துல இருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருந்தோம் அப்பதான் இந்த பொட்டியை பார்த்தோம் புரட்சி தலைவர் நடிச்ச படம் அலிபாபாவும் 42ர்களும் நம்ம சாமிக்கும் நம்ம சனங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அதால ஓடி போட்டோம் டேய் எதை தூக்கிட்டு வரதுன்னு நீங்க வேணா அதை பாக்கிறதுக்கு மிஷின் எங்கடா போடுது அடுத்த வல்லடியில் அதையும் லவுட்டுறீங்கய்யா போடா போச்சட்ட பையல சரி சரி பொட்டி தூக்கி உள்ள வைங்க சரிங்கம்மா டேய் தூக்குடா டேய் அதுல பென் கேன் இருக்குதா நான் தரறேன் சரி சாமி சார்தா நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் ஆசை தம்பி சாரோடைய பிஏ மாயவரம் மயில்சாமி மேட்டர் சொல்லுங்க சார் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம அமைச்சர் பெர்சனலா பார்க்கிறதுக்கு அலிபாபாவை 40 இருக்கும் படப்பெட்டிய சேலத்துல இருந்து வரவழைச்சிருக்காங்க ட்ரெயின்ல எவனோ அதை அடிச்சுட்டு போயிட்டேன் சார் அங்க இங்க என்கொயரி பண்ணி திருச்சி ராம்ஜி நகர் போயிருக்காரு அங்க இவங்கள பிடிச்சா குறிஞ்சி மேட்டில் இருக்க இவங்க வகைறாத அதை தூக்கிருப்பாங்கன்னு சொல்றாங்க அதனாலதான் சார் உங்களை கூப்பிட வேண்டியதா போச்சு சாரித்தா சார் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க இவங்கெல்லாம் செய்யக்காரங்க மட்டும் இல்ல பெரிய மந்திரவாதி மாண்ட்ரே குரூப் இப்பெல்லாம் பழைய படத்தை யாரும் பிலிம்ல பாக்குறதில்ல சார் எம்ஜிஆர் படம் டிவிடிலே கிடைக்கிறது சார் அது எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு அந்த ஃபிலிம் பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டிலே அது ஒரு பிரிண்ட் தான் இருக்கு இவனுக்கு கூட்டாளி இருக்கிற எல்லா ஊர்லையும் தேடி பார்த்துட்டோம் பாக்ஸை எப்படியாவது கண்டுபிடிங்க அது வரைக்கும் இங்கே தான் இருப்போம் ஹை லெவல் ஆர்டர் இது கொஞ்சம் ஸ்பீடாக இருங்க சரி சார் நம்மளை பஞ்சாயத்தில் கோர்த்து விடுறதுக்குன்னே பக்கத்தில் வந்து யோ இன்னைய போலீஸ் புடிச்சு சத்தம் கேக்குது மனசுல ஏதோ தப்பா படுதுங்கய்யா சிக்னல் மாதிரி தெரியுது சீர் இல்லாத பசங்கய்யா யோ நீலே அதுக்கு காக்கி யூனிஃபார்ம் போடுற பயமா இருந்தா இங்கேயே போய் எங்கே அவனுக்கு வா நான் போய் என்கொயரி பண்ணிட்டு வரேன் ஐயா போகாதீங்கய்யா ஐயா சொன்னா கேளுங்கய்யா ஐயா வேண்டாங்கய்யா போயா போய் பாரியா இந்த பாக்குறீங்கயா என்னடா அப்பா நீங்க சொல்லாம போயிட்டீங்க அம்மா உங்களை தேடிக்கிட்டாங்க அப்புறமா வரேன் போடா சரிங்கப்பா யாரியா கான்ஸ்டபிளோட பையன்யா வீட்ல சொல்லாம வந்துட்டார் போல சரி
ட்ராவல் பண்ணது ரொம்ப டயர்டா இருக்கு. இங்க சரக்கு இறக்கு கிடைக்குமா? கடைக்கு போனோம்னா ரொம்ப தூரம்யா. இதுக்கு முன்னாடி இருந்தால் சுல்தான் ஐயாவுக்கு மலச்சாரம்னா ரொம்ப உசுருங்கய்யா. நான் வேணும்னா எடுத்துட்டு வரட்டுமா? சரி எடுத்துடும். சரியான சரக்கியா, பிராந்தி விஸ்கி எல்லாம் பிச்சை வாங்கணும். மூலிகை எல்லாம் போட்டு காய்ச்சினதுயா? என்ன ஊருக்காது? கடாரங்கா இங்க வாழ்றீங்கயா? அப்புறம் கல்ல கொண்டு இன்ஸ்பெக்டர் மண்டையை உடைச்சிருக்காங்க, அப்புறம் என்னாச்சியா? என்ன விஷயம் சார்? சரி, எக்ஸாம்ல கஷ்டப்பட்டு எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு சார். இந்தாங்க சார். சார், எனக்கு கொஞ்சம் நாளில் எஸ்ஐ செலெக்ஷன் வருது. லெட்டரில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டிருந்தது, அதான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு சார். அதுக்கான அவசரம் அப்போ சார், சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு நீங்கள் ஒரு கான்டாக்ட் லெட்டர் கொடுத்தீங்கன்னா. கொடு பார்ப்போம். இதனோட காலேஜ் சர்டிஃபிகேட் படக்கணும் கூடிய. இது என்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சார். எஸ்சி தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், எஸ்டி பழங்குடி வகுப்பினர். யோ சார், என்ன ரெண்டு சாதி சர்டிஃபிகேட் இருக்கு, இதில் எதையா ஒழிச்சுடு? இல்லை சார், நான் அடிப்படையில் பழங்குடி தான் சார். ஸ்கூல் படிக்கிறப்போ எனக்கு எஸ்சி சர்டிஃபிகேட் மட்டும்தான் சார் கிடச்சிது. வளர்ந்ததுக்கப்புறம் தான் சார் தெரிஞ்சது சாதியே மாறி இருக்கிட்டு. அதுக்கப்புறம் நான் எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் சார். என்ன தம்பி இல்லாத கதெல்லாம் வர்றீங்க? இல்லை சார். எந்த தாசில் தான் உங்களுக்கு ரெண்டு சாதி சர்டிஃபிகேட் தர்றேன் சார்? எஸ்சின்னு சாதி பிரிவு இருக்கு, எஸ்டின்னு பழங்குடி பிரிவு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எஸ்டி பிரிவில் மூத்த பழங்குடி ஒரு சாதியே இல்லையா? ஆமாம், இந்த ரெண்டாவது சர்டிஃபிகேட் எப்படி வாங்கினேன் சார்? எங்கள் அண்ணன் மூலமாக வாங்கினேன். சார்லஸ்ன்னு பேர். நினச்சேன் இதில் ஏதாவது குல்மா நடந்திருக்குன்னு. இப்போ என்ன சார் பண்ணுறது? ஆ, முதல்ல நீ என்ன சாதின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா. எடுத்து கிளம்பு. இந்தா பிடிச்சிக்க சார். இந்தா கிளம்பியா சார்? பா டேய், கொஞ்சம் கிளம்பு சார். பா பா, ஆடாங்கிறேன். வந்துட்டாங்க போலீஸ் வந்து சார். வணக்கம் பிரதர், சொல்லுங்க. ஆ ஓகே. ஆ, நல்லா வாய பழந்த மாதிரி ரெண்டு நீர் யானை படத்தை போர்ஜென்ட்மா. உடனே ரெடி பண்ணு, நாளைக்கு பாட்டி வராங்க. பிரமாதமா இருக்கு. அப்புறம் பிஷப், சுக்கு காப்பு எப்படி இருக்கு? வெரி நைஸ். 10,000 ரூபாய் லோக்கல் இன்ஸ்பெக்டரோட தயவு வேணுமேன்னு சொல்லிட்டு நேரா சர்டிபிகேட்ல எடுத்து கொண்டு போய் குழந்தைசாமி இன்ஸ்பெக்டர்ட்ட காமிச்சோம்னே. ரெண்டு சாதி சர்டிபிகேட் பார்த்துட்டு கடுப்பாயிட்டார்னே. நீ ஏன் எஸ்சி சர்டிபிகேட் காட்டுன? எஸ்சி சர்டிபிகேட் காட்ட வேண்டியதானே. எஸ்டில மூத்த பழங்குடினு ஒரு சாதி சர்டிபிகேட் இல்லன்றோம். இல்லாத சர்டிபிகேட் எனக்கு வாங்கி கொடுத்து சும்மா இருந்தவனி இப்படி கெடுத்து விட்டு விட்டியே, அதான் பிரச்சனையா? அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட நான் வந்து பேசுறேன் சார். என் மேலதான் சார் தப்பு. சித்தனுக்கு எஸ்சி சர்டிபிகேட் போட்டு கொடுத்தது நான் தான் சார். பரம்பரை பரம்பரையாக நாங்கள் பழங்குடி தான் சார். சித்தனுடைய எதிர்காலத்துக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன் சார். அதுக்காக நீயே சர்டிஃபிகேட் அடி பண்ணிடுவியா? இல்லை சார், அது வந்து அப்போ அரசாங்கம் எதுக்கியா இருக்கு? நியாயமாக பார்த்தா போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தேன்னு ஒன்றா தான் உள்ள தூக்கி போடணும் சார்.
இது வரைக்கும் 65 டாக்டரேட் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கிறேன். என்னது டாக்டரேட் வாங்கி கொடுக்குறியா? ஆமா சார். ஆமா உனக்கு நியாயமா என்னதான் வேலை? போடியில யூனிவர்சிட்டி வச்சிருக்கேன் சார். யூனிவர்சிட்டியா? எஸ் சார். போடியிலயா? ஆமா சார். எங்க இருக்கு சார்? அந்த நம்ம வெற்றி தேட்டர் இருக்குல்ல சார். ஆமா அது பக்கத்துல ஷாப்பிங் ஆபீஸ்ல நானே நம்பர் கடை சார். கடையிலயா? ஆமா சார். சார் விசிட்டிங் கார்டு சார். கார்டுல வச்சிருக்கியா? ஆமா சார். டாக்டர் ஏ சார்லஸ் எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி. யோ இன்னாடியா? ஆமா சார். யோ இங்க ஒரு முக்கியமான போன். ஹலோ மிஸ்டர் குழந்தை எங்க இருக்கீங்க சார்? சொல்லுங்க சார். இதா ஸ்டெப் எடுத்தீங்களா சார்? டைப் ரீடரா சார் இருக்கேன். ஒரே டென்ஷனா இருக்கு சார். அமைச்சருக்கு பியவா இருக்குது, அடுப்பு மேல உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. டென்ஷன் ஆவாங்க இல்ல? நானே நேரா அங்க கிளம்பி வரட்டுமா சார்? கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அது விஷயமா சார் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சது நானே உங்க லைன்ல வரேன் சார். ஓகே ஓகே. டாக்டரேட் பண்ண ஆசைந்துட்டான். ஆள் அமைக்கிடலாம். முடியா இந்த முடி என்னைய குசு குசுன்னு பேச்சு. ஆமாம் சார். உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். சோ வா சுத்தா, நீ நல்லா வர வேண்டிய பையன். நீ முன்னுக்கு வர 1000 தான் தாவி தாவி குதிச்சாலும் அடிப்படையில் நீ குற்ற பரம்பரையை சேர்ந்தவன். அதெல்லாம் தாண்டி நீ போலீஸ் வேலையில் சேர்றதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம். மந்திரிக்கு சொந்தமான பொருள் அலிபாபாவும் 40 திருடர்களும் படப்பெட்டி. அதான் நம்ம எப்ஜிஆர் நடிச்சோம். அதை ட்ரெயினில் வரப்ப எவனும் ஆட்டையை போட்டாங்க. ஆட்டையை போட்டது குறிஞ்சிமெட்டுக்காரங்கன்னு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷனு. உங்களால் தான் போலீஸ்காரங்களை பார்த்தாலே பொறிச்சு எடுக்கிறாங்களே சார். அது இருக்கா இல்லையான்னு துப்பு பார்க்கணும். நான் பார்க்குறேன் சார். பார்க்கறது மட்டும் இல்லை, இருந்தால் பொட்டியை கையோடு தூக்கிட்டு வந்துடணும். ஐயா என்னடா டெய்லி சாம்பாச்சாதமாக போட்டு என்ன சாகடிக்கிறாங்க ஐயா? நாக்கெல்லாம் செத்து போச்சுயா, அதனால இன்னைக்கு பிரியாணி போட சொல்லுங்க ஐயா. பிரியாணி தானே? ஆமாங்கய்யா. நானே என் கையால் வந்து கிண்டித்தரேன், கொஞ்சம் பொறு. சரிங்க சார். இந்த மேட்டர் நான் கண்டிப்பாக முடிச்சுத்தரேன் சார். என் சர்டிஃபிகேட் பிரச்சனை? சர்டிஃபிகேட் மட்டும்லாம் ஒரு பிரச்சனையா? அவன் கொலையை பண்ணி இப்படி கூலிங் கிளாஸ் போட்டு செயலில் கோர்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஏன் சீக்கிரம் போய் பொட்டியை கண்டுபிடிக்க வேலையை பாரியா? ப்ரெஷர் தாங்கலை. மாப்பிள, உன் மாமனார் பேய் கூட பயங்கர பிஸியா இருக்காரு போல இருக்கு. ஒரு பேய் இன்னொரு பேய் வரட்டு கொடுமை எங்கேயாவது பாத்திருக்கியா? மாப்பிள நாங்க உள்ளதான் இருப்பா. நான் பொருள் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொந்தறேன். நீ பேயோடு பேயா பிணைஞ்சிரு, மாட்டிட்டீங்கன்னா மயக்கம் மட்டும் வந்துரு. என்ன ஏய், காஞ்சனா படத்துக்கே நாங்களாம் கதை யோசனை எழுதி கொடுத்தவங்கயா? இப்ப பாரு என்னோட பர்ஃபார்மன்ஸ். என்னத்தையோ பண்ணி தொலை, நீ கூட்டு போற வாடா. ஏய் மாமோய், வாசல உன் மாமா பேய் ஓட்டிட்டு இருக்கு. எம்போட்டு தைரியம் வந்தா ஆவி மாதிரி வந்து நிப்ப. ஏய் பரிசம் போட்டால நீ எனக்கு பாதி பொண்டாடிட்டி. உன்னை தோல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் பாக்குறியா? அடியாத்தி, இத்தனை நாள் கழிச்சு என் மாமனுக்கு இவ்வளவு வீரம் வந்திருக்கு. எங்க தோல்ல தூக்கிட்டு போய் பாக்கலாம்? ஏய் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் டி. கேரு, வல்லடையில ஏதாவது படப்பட்டி வந்துச்சா? அதாண்டி அலிபாவும் 40 திருடர்களும் நம்ம தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச படம். அதான பாத்த சோழியும் குடுமி சும்மா ஆடாதே. குட்டிய தூக்காம பொட்டிய தூக்க வந்திருக்க. பொட்டி இங்கதான் இருக்கு. பொட்டி இங்கதான் இருக்கா? எங்க அப்ப குதிரைக்குள்ளன்னு பகல்லயே பொட்டிய தூக்கிட்டு போனா பாத்திர மாட்டாங்க. நீ கிளம்ப, நான் அப்புறமா கொண்டு வந்து தரேன். ஒழுங்க அடிச்சு வந்துடணும். certificate. Thank you, brother. Welcome. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட வாழ்நாள் கனவு பிரதர். அதுக்கு நீங்க தகுதியான ஆள் தான் சார். தேங்க்ஸ். ஒரே ஒரு போட்டோ கண்டிப்பா.
பிஷப் வாங்க சார். நம்ம யூனிவர்சிட்டியில் உங்களையும் ஒரு டீனாக போட்டுறேன் சார். ஐயோ அதெல்லாம் இருக்கு பிரதர், நீங்கள் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததே போதும். ஓகே சார், கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க. இதுதான் சார் எங்கள் ஸ்டேஷன், நல்லா சுற்றி பாருங்கள் சார். திஸ் இஸ் வெரி சபாகேசன் பில்டிங். எஸ் சார். திஸ் இஸ் கேன்டைன். ஆமாம் சார். திஸ் இஸ் லாக்கர். ஆமாம் சார். Who is accused? உள்ளே இருக்கார் சார். Taking sleeping? ஆமாம் சார். A man. A man? Hey, senior citizen man. I want to see you, man. டேய் நீ பீட்டர் தானே? மத்தவங்களுக்குலாம் 10,000 ரூபா. உங்களுக்கு ஃப்ரீ. ஒரே ஈவில் ஸ்பிரிட் ப்ராப்ளமா இருக்கு, அவசரமா பாசிட்டிவ் ப்ரேயர் போகணும். ஹரி அப், லெட்ஸ் மூவ். ஓகே சார், பிஷப் ரொம்ப பிஸி ஆனவர். சரி நான் அப்புறம் வந்து பேசுறேன் சார். டேய் 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 எங்கடா போற? நான் என்ன பையல பண்ணுறாச்சே, என்ன மறந்துட்டியா பிஷப்? ஐயோ அவன் ஏன் பழைய ஜெயில் கூட்டாளிங்க ஐயா. என்னது, ஓன் கூட்டாளியா? ஆமாங்க ஐயா. எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த பிஷப்டா? பிஷப்பா? மாப்பிள்ள பெட்டி எடுக்க போய் உன் மாம என் முட்டிய பேத்து விட்டான் மாப்பிள்ள. இந்த வீட்டு சாராயம், மை ஓன் ப்ராடக்ட். உன் சாராயம் இதை நீயே குடுற, எனக்கு இதுக்கு வேணாமா? இந்த நீ குடி, நாம ரெண்டு பேரும் குடிப்போம். மாப்பிள்ள உன் மேல உள்ள பாசத்துக்காக வேண்டாம், நான் பொறுத்துக்கிட்டேன். மாப்பிள்ள பாசத்துக்காக நீ ஒன்றும் அடி வாங்கலடா, இந்த தேசத்துக்காக அடி வாங்கியிருக்க. மாப்பிள்ள நடிப்பு இன்னைக்கு பிச்சு உதறிப்பிட்டால விட்டா மெடலை குத்தி மேடை ஏற்றுறீங்க போடாகிட்டு. யாரா விசிறு சத்தம்? இரு பார்த்துறேன். மாமோய் வேகமா வா. யாரும் பார்க்கலையே. சீக்கிரம் இருக்கு மாமோய், அப்பற போதை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கு. சரி சரி சீக்கிரம். வரச மாமோய். தேங்க்ஸ் டீனாகே. உன் தேங்க்ஸை கொண்டு போய் உடப்பில் போடு, எல்லாம் நம்ம கல்யாணத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். சரி நீ வீட்டுக்கு போ. முதல்ல நீ கிளம்பு. நீ போடி. ஆமாங்கய்யா. ஆ ஆமாங்கய்யா, ப்ராப்பர்ட்டி இங்கே தான் இருக்கியா? ஆ வந்துடுறியா? வந்துடுறேன். ஆ ஓகே தேங்க்யூ. ஆ கலக்கிட்டீங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு, இப்போ தான் ரிலாக்ஸ் ஆச்சு. உங்கள் ப்ரொமோஷன் கன்ஃபார்ம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அல்லேலூயா, தோத்திரம் சார். இவர் எதையுமே கண்டுபிடிக்கல சார், இருந்த இடத்துல அப்படியே தான் சார் நின்றுட்டு இருந்தார். இந்த பொட்டியை கூட இந்த தம்பி தான் சார் கொண்டு வந்தார் சார். தண்டியர் மாதிரி சார். டேய் சும்மா இருக்க மாட்டா. உண்மைக்கு உயிர் இல்லை சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தம்பி நம்ம தம்பி தான், டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்மராக இருக்காப்ல. பொட்டியை அடிச்சிட்டு போனது இவங்க ஆளுங்க தான், அதான் தம்பியை வச்சு பொட்டியை கரெக்ட் பண்ணிட்டேன். வெரி குட். தம்பி என்ன பண்றீங்க? எஸ்சி செலக்ஷனுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் சார். சூப்பர், உன்ன மாதிரி அறிவாளிங்க தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை சார். தம்பியை கூடவே வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, எதிர்காலத்தில் இவனே இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டராக வருவான் பாருங்க. ஓகே அப்போ நாங்கள் வரோம். சரிங்க சார். சார் வாங்க. ஹேய் பெட்டியை தூக்குங்க தம்பி. அப்புறம் சார் லட்சியமே அரசாங்கத்துக்கு சேவை செய்யறதா சார். நல்ல லட்சியம் தான், ஆனால் அரசியலுக்கு மட்டும் வந்துடாது. அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு இளிச்சாவாயா, இன்ஃபார்மரை போய் வளர்த்து விட்டுக்கிட்டு அத்தனை பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டுறதை விட்டுட்டு நான் வந்துட்டேல, எப்படி ஒட்ட நறுக்கிறேன் பாரு.
சாப்பாடு எப்படியா? இங்கே ஹோட்டல் எதுவும் கிடையாதுயா, டீ கடை இருக்கிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு வீட்டு சாமிக்கு விசேஷங்கய்யா, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஹலோ சொல்றே, இப்பதான் சாப்பிட்டு கையை கழுவுறேன். கறி குழம்பு போட்டா இன்னும் போய் பார்க்கல, நீதான் நாளைக்கு வர்ற இல்ல வைடு. ஐயா, ஒரு ஃபிலிம் பெட்டிக்காக அமைச்சர் ஆளை விட்டு தேர்றான்னு அதுல ஏதோ விஷயம் இருக்கியா? ஆமாங்கய்யா, புட்டி விஷயம் பூத மாதிரி கிளம்பிருச்சியா? இட் இஸ் எ வெரி பிரீசியஸ் மெட்டல், ரைஸ் புல்லிங் இரிடியம், ஒரிஜினல் பீஸ். Now its value is 4,500 euro dollars per gram in the market. Okay, we'll check it. On check it. This is not an original iridium metal. This is a duplicate piece. Sorry. Duplicate. For what? It's at a waste of time. Oh, that's a great waste of time. Don't have the wrong people. செக் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்தது தப்பாக போச்சோ சார்? செக் பண்ணி தான் சார் எடுத்துகிட்டு வந்தேன்.
தெய்வம் மாத்தி விட்டே மாப்பிள்ள. கலசத்தை சுத்தி இந்த மாதிரி அரிசி தீ வச்சோம்னா சில மணித்திரிகள்ல அது வந்து தன்னோட இழுத்துக்கிறோம். அதனாலதான் இந்த ரைஸ் பில்லிங் சொல்றோம். எல்லாரும் பாருங்களேன். சூப்பர் சார். இது எப்படி சார் உண்டாகுது? இந்த இரிடியம் உருவாருக்கு பல காரணங்கள் இருக்கு. அடிப்படையில் இது வந்து ஒரு கடினமான உலோகம். நம்ம தமிழகத்தினுடைய பழமையான கோயில்கள்லாம் இடிகள் தாக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க இல்லையா? அந்த கலசம் அடிப்படையில் தாமிரத்தால் ஆனது. அதில் வந்து இரிடியத்தை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இடிகளை தாங்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் இதை தாமிர நாணயங்கள்லேருந்து பிரித்து எடுத்திருக்காங்க. இதோட பயன்கள் என்னென்ன சார்? நமது முன்னோர்கள்லாம் எழுதுறதுக்காக பேனா முனைகளில் இதை வந்து பயன்படுத்திருக்காங்க. இதிலிருந்து 0.25% தங்கத்தில் கலந்தோம்னா அது வந்து 100% கேரட் தங்கமாக மாறி போயிடும். இதனால் இதை வந்து சமூக விரதிகள்லாம் தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. நவீன சேட்டலைட் ஃபோன்களில் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம விமானங்களுடைய வெளிப்புற பூச்சலுக்கும் இப்போ இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் கூட இருக்குது. இவ்வளவு பெரிய பொருள் இந்த கிராமத்துல எப்படி சார் கிடைச்சது? போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா தான் எனக்கு தகவல் வந்தது. சித்தா இங்க வா சார். வாங்க தம்பி. இந்த ஏரியா தம்பி தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்காரு. இந்த தம்பி மூலமா தான் எங்களுக்கு இந்த கலசம் கிடைச்சது. சார் எப்படிங்க சார் இது கிடைச்சது? எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இன்ஸ்பெக்டர் சார் தாங்க. அமைச்சருக்கு சொந்தமான ஒரு ஃபிலிம் பொட்டியை கண்டுபிடிச்சு தர சொல்லி என்கிட்ட உதவி கேட்டாங்க. நானும் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. பொட்டிக்குள்ள இந்த பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. நம்ம புரட்சி தலைவர் ஐயா தாங்க சொன்னாரு. எம்ஜிஆரா? ஆமாங்க, அவர் தாங்க என் கனவுல வந்து இது அமைச்சருக்கு சொந்தமான பொருள் இல்ல, இதை கொண்டு போய் அரசாங்கத்திட்ட நேரடியாக ஒப்படைச்சிருன்னு ஆர்டர் போட்டாரு. நான் உடனே தேனிக்கு போய் டிஎஸ்பி ஐயாவை பார்த்தேங்க. ஐயா தாங்க இந்த ஏற்பாடுலாம் பண்ணாங்க. யார் சார் இந்த அமைச்சர்? அறநிலைத்துறை அமைச்சர் ஆசி தம்பி ஐயா தான். அவருக்கு தகவல் அமைச்சிருக்கோம், வந்துட்டு இருக்க. என்னையா புரட்சி தலைவர் அதுன்னு புழுகுறா? புழுகுறானோ இல்லையோ, டிஎஸ்பி வரைக்கும் விஷயம் போயிடுச்சு. அப்ப அமைச்சருக்கு அனுப்பின புட்டில என்ன இருந்திருக்கும்? அலுவாவும் கரைச்சவன் தான். சார் சார் ஒரே ஒரு கேள்வி சார், இந்த இரிடியத்துக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? கொஞ்சம் பொறுங்க, அதை பத்தி பேசதானே வந்திருக்கேன். இந்த கலசத்தை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். விலை மதிப்பில்லாத இரிடியத்தினால செய்யப்பட்டது இந்த கலசம். இது ஆய்வுக்காக சென்னைக்கு கொண்டு போகும்போது இது எப்படியோ திருடு போயிடுச்சு. இப்ப நம்ம காவல்துறையினர் மிகவும் சிறப்பா செயல்பட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இனி எல்லா ஆய்வுகளையும் தொல்பொருள் துறையினர் மேற்கொள்வார்கள். ஐயா இந்த தம்பி தான் கண்டுபிடிச்சது, பேரு சித்தன். சித்தனா? ஆமாங்க. நீ தான் கண்டுபிடிச்சதா? நான் ஒண்ணும் இல்லைங்க, இன்ஸ்பெக்டர் குழந்தசாமி சாரோட ஆசீர்வாதத்தில் தான் நான் இதை பண்ணேன். வணக்கம், நன்றி. ஏனியா, நீ எல்லாம் இந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டர்னு என்ன? ஒரு சாதாரண இன்ஃபார்மர் எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிட்டானையா? சார் எப்படி மார்ச்சுன்னு தெரியல சார். ஓ, உன்னால எனக்கு என்ன பெரியா? அதான் பொருள் உங்ககிட்ட வந்துச்சே சார். அந்த பொருள் தான் எல்லா மீடியா முன்னாடியும் வச்சு ஒப்படைச்சிட்டாங்களேயா. இனி இது அரசாங்கத்துக்கு சொந்தம். இந்த மாதிரி உள் வேலைக்காரங்க எல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாதியா? அவனை போட்டு தள்ளிடு. இல்லை, உன்னையே நான் போட்டு தள்ளிடுவேன் சார். கூடாது பெரிய பொருளா கிடைச்சிருக்கு சாமி.
கல்லெல்லாம் பயிச்சிருக்கு. தங்கம் வாணு தரம் பர்ற சுக்கத்தங்க சாமி. ஜெகஜோதி மை சன், தயவு செய்து அதை மட்டும் எடுக்காதீங்க. அது இன்ஃப்ளூயன்சஸோட கிரவுண்ட். அப்படின்னா திருவிழா காலங்கள்ல சப்பரம் போகும் போது குழந்தை இயேசுவோட தலையில வைக்கிற தங்க கிரீடம். ஏமா பெரியமா, இயேசு தலையில முன்னாலதான் கிரீடம் வச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன தங்க கிரீடம் புருடா விடுறீங்க? நீங்க எல்லாம் என்ன? ஆஹாஹா, அக்யூஸ்ட். டேய் மூட்டைய கட்டுறா. ப்ளீஸ் சன், ப்ளீஸ் சன், ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லாமே காணிக்க பணம், நாளைக்கு சாப்பாடு கூட பணம் இல்ல. ஒரு நாள் சாப்பாட்டு கவலைமா காசு 2500 ரூபா. டேய் ஒரு 2500 ரூபாய்டா. கோயில் சொத்து குலநாசன் எங்களுக்கும் தெரியும். உங்க பணமெல்லாம் கஷ்டப்படுற இன்னொரு தான் காணிக்க போகுது. ஆனாலும் பரவாயில்ல, எது எங்க காணிக்க வச்சுக்கோங்க. வரம் பெரியமா. ஆண்டவரே, போலீஸுக்கு போக வேண்டான்னு பொண்ணம்மாதான் சொன்னா. மேலிடத்துக்கு தெரிஞ்சா பிரச்சனை, பிசப்புக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. மதர் போன்மிட்டான். வேண்டாம் அம்மா. மதர், இவன் அக்கா பையன், பேரு திருப்புலி. இவனுடைய ஃப்ரெண்டு தான் இவர். கவலைப்படாதீங்க மதர், உங்க பொருள் கண்டிப்பா கிடைச்சிரும். வெற்றி உண்டு போ. ஆ சீக்கிரம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாமி, கடையோட ஜன்னல் கதவுல உடைச்சு களவு போகாம இருக்கிறதுக்கு தேனி வணிக சங்கத்தின் சார்பா 500,000 ரூபா காப்பீடு தொகை கட்டுற சாமி. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நம்ம பசங்களை கடப்பக்கம் வராம பாத்துங்க சாமி. வர்றேன் சாமி, சிகார் பாக்கெட் கொடுத்து வரேன் சாமி. மிலிட்ரி வேலை ஆள் எடுக்கிற மாதிரி எம்பிட்டு வெறப்பா போயிட்டு இருக்காங்க பாரு. வெற்றி உண்டு. மாப்ள அங்க பாரு மாமனா, கிரீடத்தை கையில வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்றத பாரு. என் மாமனோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் மாப்ள. ஏன் அப்படி பண்ணுனே எங்க அண்ணனே? ரத்தமா
ஒரே ரத்த கழக ஆடி கட்ட நல்லா கட்டி விட்டுருக்காங்க. என்ன சாமி, ஊருக்கே தலைவர் நீங்க, குடும்ப விஷயத்தை ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டாந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கால் வச்சாலே தீட்டுன்னு தலையில தண்ணி தெளிக்கிறோம். நானு தங்கச்சி பையன் பார்த்தது தலைக்க வினையா போச்சு. இவன் மேல ஒரு புகார வந்திருக்கேன், கொலை முயற்சின்னு எஃப்ஐஆர் போடுங்க. எஃப்ஐஆர்ல அதுக்கு சாமி, சுத்த வளர வேண்டிய பையன். மச்சான், நாமளே நாலு வரைக்கும் பஞ்சாயத்து பண்றவங்க, நாம வந்து கிண்டுகிட்டு இருந்தா நல்லா மச்சா இருக்க. கிளம்ப மச்சான், போக அசிங்கமா இருக்கு. அண்ணே, ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் உன் மாப்பிள்ளன்னு மாப்பிள்ள. எனக்கு சாமி ரொம்ப கோமா இருக்காரு போல, போய் அவர் சமாதானம் பண்ற வழிய பாருங்க. சரிங்க, சரியா போங்க. யோ, கான்வென்ட்ல திருடு போனா முறப்படி இங்க கூட வந்திருக்கணும். நீயே போலீஸ்ல பாக்குற, நீ என்ன பெரிய ஜேம்ஸ் பண்டா? இல்ல சார், அந்த கான்வென்ட்ல இருக்கவங்க எனக்கு வேண்டியவங்க சார். வேண்டியவங்க நோண்டியவங்க, ஜாக்கிரதையா இருந்துங்க. போலீஸ் காரணத்த எவ்வளவு எப்படியா போலீஸ் ஆவி? நீ சாரி சாமியா, சாரி சார். மாடா மாப்பிள்ள. ஆமா, அதனே படக்கு லத்தி அடிச்சு விட்டாப்ல ஐயா. குச்சி முறிச்சு போட்டா அவங்க கொலவழக்கப்படி உறவு முறிதலாக அர்த்தம்ங்க. அதுக்குன்னு அரசாங்க சொத்தை சேதப்படுத்துவாயில? உன்ன மாதிரி அமுக்கிறவன் இருக்கிற வரைக்கும் அரசாங்கத்துக்கு ஏதிய சொத்து? இப்ப ஏண்டி ஒளிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா என்ன கல்யாணத்தைய முடிச்சு விட்டான்.
தண்ணி நீதான் அடி அது தண்ணி நான் தாண்டே அது வனக்காட்டில் விட்டு அத்து கிட்டு போகாதே மரங்கள்ல தூக்கி தூக்கி சொத்தாங்கள் ஆடாதே காத்தாடிதா கையில் சிக்கும் காத்து சிக்குமா இச்சு இச்சு மர காட்டில உச்சு உச்சு மர கூட்டில பச்சு பச்சு ஒண்ணு ஏங்குதே உசுர வாங்குதே சாமி அமாவாசை பௌர்ணம்னா தான் வந்து ரொம்பவே ஆட்டுது முருங்க மரத்து பேய்னா மூணு நாளே போயிடும் ஆலமரத்து பேயில் ஆட்டிட்டு தான் போவோம் மூக்கா உங்ககிட்ட ஒரு தயவு வேணுமே அதான் அவன் வீடு தேடி வந்திருக்கேன் சாமி என்ன சாமி உதவி அதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு என் குளத்துக்கே நீங்க தான் குருசாமி சொல்லுங்க சாமி உங்களுக்காக உசுறு கூட தரேன் என் உறவுகார பையதான் குடும்பத்துக்குள்ள பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாயா என் தலையிலேயே கையை வச்சுட்டான் உங்க மேல கைய வச்சவன உசுர் எடுத்துறேன் உசுர் பண்ணாவ கூடாது ஒரு தலையும் பார்க்க விடாம ஆளை ஊனமாக்கி உட்கார வச்சா போதும் எப்பா அங்கிட்டு போணுமா அந்த பக்கம்ல எப்பா குறிஞ்சிமேடு பஸ்ஸே காணோம் வாருமடா ஏ மாப்பிளே மாப்பிளே அவங்கள விட நான் ஆட்றா
ஏ பாண்டியம்மா இங்க வா. என்னங்க இதா சட்னிக்கு தேங்காய் கட்டையில சீக்கிரம் போய் சட்னியை வெடி, வயலுக்கு தேங்காய் தின்ற போறாங்க. மினிஸ்டர் ஐயா. என்னையா போட்டு இழுத்துக்கிட்டே இருக்க? ஒண்ணு நீ போடுறியா இல்ல நான் ஆளன் புட்டுமா? ஐயா வேணாயா, நான் பாத்துக்கிறேன். ஐயா இது சிட்டி இல்லையா, ஊர் நாட்டாங்க. அவங்களுக்குள்ள 1000 பகை இருக்கும். ஆனா ஏதாவது ஒண்ணுனா ஒன்னா கூடி உரி அடிப்பாங்க. ஐயா அவங்களை உடவடி தாயா கெடுக்கணும். கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா. அவ உங்களுக்கு மட்டும் இல்லையா, எனக்கும் தாயா எதிரி. பாத்தியா என்னையா போட்டு தள்ளிடுவானா? அரலூசு மாதிரி பேசுறான். ஐயா நாம அரசியல்வாதிங்க, உடனே ஆளை போடணும் தான் ஆசைப்படுவோம். அவனுக்கு போலீஸ்காரனுங்க, போக விட்டு தான் போடுவானுங்க. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். செஸ்ட் நம்பர் 47 ஸ்டார்ட். Selected. 65 fit selected. 30 ஸ்பீடா இருக்கா? இவன மதி ஆளலாம் ஓட விட்டு தான் சக்கால ஓட்டணும். இவன எங்க புடிச்சி வருதுன்னு எனக்கு தெரியும். வெடிங்க பாருங்க. பாய்ஸ் எல்லாம் வந்தீங்க? நீங்க வா. எல்லாம் வந்தீங்க. போயா. 39 47 இந்த பக்கம் வாங்க. நம்பர் 5 இப்படி வா. 57 இப்படி வா. இந்த குழந்தை சாமி எப்படியா? ஆளு வெடி பத்தா இருக்காரு. ஆனா விஷயம் கொஞ்சம் கம்மி தான் சார். சார் 23 கேண்டிடேட் மெரிட்ல செலக்ட் ஆகாங்க சார். ரொம்ப கம்மியா இருக்கே. ஆமா சார். புவர் ரெஸ்பான்ஸ். அதிகமாக ஐடி சைடு போயிடுறாங்க சார். அதான் சார் ரீசன். வர சொல்லுங்க. ஓகே சார். 39 குட். தேங்க்யூ சார். வெயிட் பண்ணுப்பா. 47 இந்தாங்க சார். வணக்கம் சார். சார் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் பக்காவாக இருக்கு சார். தம்பி அப்பவே உன்னை பார்த்தேன், நீ எல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஆள் தான். தேங்க்யூ சார். என்ன குழந்தை சாமி, உங்கள் ஏரியா ஆள் ரெக்கமெண்டேஷன்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குமே சார். தம்பி நல்ல பையன் தான் சார், ஆனால் அந்த பையன் மேலே என் சேஸ்லேயே ஒரு எஃப்ஐஆர் பதிவாக இருக்குது சார். எஃப்ஐஆரா? என்ன தம்பி? சார் எனக்கு ஒன்றும் புரியல சார், தெரியல சார். சார் இவரோட தாய் மாமன் சுருட்டுங்கிறவர் தன்னை கொலைப்படம் வந்ததா இவர் மேலே அட்டம் குமார்ட்டு கேஸ் கொடுத்துருக்காரு சார். அது எங்கள் குடும்ப பிரச்சனை சார். குடும்ப பிரச்சனையும் என்னவோ, ஆனால் அவர் இவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் ஆக மாட்டார் சார். நான் தான் ஒரு பையனோட ஃபியூச்சர் கிடக்கூடாதுன்னு எந்த வித ஆக்ஷன் எடுக்காமல் வச்சுருக்கேன் சார். I am sorry தம்பி, உன் மேல எஃப்ஐஆர் இருந்தா உன்னை செலக்ட் பண்ண முடியாது. Nothing to worry. எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வா, அடுத்த செலக்ஷன்ல பாத்துக்கலாம். சார் 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 ப்ளீஸ் சார். என்ன பண்ற சார்? ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கேன் சார். என் வாழ்க்கையே தான் சார். ப்ளீஸ் சார். பண்ண முடியாதுப்பா. உன்ன மாதிரி ஆளலாம் என்கரேஜ் பண்றவன தான். ஆனா நான் ரூல்ஸ் மீறி போறேன். உங்க கால்ல விழுறேன் சார். ப்ளீஸ் சார். சார் இந்த கதை சார் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வெயிட் பண்றேன். கிடைக்கல நான் கண்டிப்பா செத்துறேன். சாரி. ப்ளீஸ் சார். சார் கிளியர் பண்ணி காட்டுங்க சார். டேய் மாப்ள இல்லடா ஜி. இல்ல சார். போலீஸ் ஆவணம்தான் சார். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேலையெல்லாம் பார்த்தேன். சார் கொஞ்சம் பாருங்க சார், கரர கட்டிங்க சார். சார் இதான் சார் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் சார். ஏய் வாடா கரர கட்டிங்க சார். நான் எவ்வளவு வளர்ந்திருப்பேன் சார். என்ன கேட்க மாட்டேன் சார். ஓயா சார். டேய் மாப்ள என்னடா பண்ணாங்க? டேய் என்னடா ஏமாத்துட்டாயடா, எல்லாமே போச்சுடா. மாப்ள அர்ரா ஒரு பெக்கு இந்திரா ஏத்ரா
வாழ்க்கைய போச்சுடா. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. இப்ப எழுதுனடா புரோசனம், அந்த ஆட்ட இருக்கிற மாதிரி அறுத்து போட்டா இல்லடா. அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் கருவேப்பில்லடா. அப்படின்னா உனக்கு போலீஸ் ஊத்தி மேல அம்பிட்டு வரே. மெய் சொல்லல் நல்லது பாப்பா. சார், சித்தம் பையன் வந்து என்னோட பேனாவை திருடிட்டான் சார். ஏய் சித்தா, எதிர்ரா. சார், நான் திருடல சார், அவன் போய் சொல்றான் சார். மாசான கருப்பு மகன் தானே, நீ பண்ணிருப்படா, பண்ணிருப்படா, நீ பண்ணிருப்படா, நிச்சயம் பண்ணிருப்படா, நீ தானே பண்ணிருப்பா. சார் 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 குட்டிகள் போறா. சுரேஷ் உட்கார். எல்லாரும் பாடத்தை கவனிங்க. மெய் சொல்லல் நல்லது பாப்பா. பொறாமையில பேனா திருடினேன்னு பொய் சொன்ன ஒன்று ஒரு போலீஸ்காரன் அவன் தான். திருடம் அவன் சொன்ன உண்மை பொய்யா போச்சு, போலீஸ்காரன் அவன் சொன்ன பொய் உண்மையாச்சு. போகும்போதும் வரும்போதும் போலீஸ் அவனோட கனவு தாண்டா புத்தியில ஏறி இருந்துச்சு. இஞ்சி இஞ்சா ரத்தத்துல ஏத்திக்கிட்ட இந்த போலீஸ் அவனோட புத்திய என்னாலும் மாத்திக்க மாட்டேன்டா. இந்த கைரேக பரம்பரையோட கடைசி எச்சம் நானாதான்டா இருக்கணும். இது வரைக்கும் வேட்டைக்காரன் வரலாறுதான்டா எழுதியிருக்காங்க, வேட்டையாடப்பட்ட விலங்கோட வரலாறு நான் எழுதுறேன்டா. இந்த சித்த செத்தா என்னோட ஆவி கூட காக்கி சட்ட கனவோட இந்த காத்துல கலந்துருக்கும்டா. இது இந்த மலதேவதைகளோட சத்தியம்டா. நினைச்சு விட்டுருனே. நீ ஆள வச்சு அடிச்சது கூட அவனு தெரியுமே. வெளிய பாக்கத்தானே வெறுப்பா இருக்கியா, உள்ளுக்குள்ள உன் மேல அம்பிட்டு பாசமா இருக்கியான்னு கேசப்பட்டு வாபஸ் வாங்கினே. நீதுக்கு வளர்த்தப்பில நீயே கெடுத்துடாதுன்னு என் பிள்ளைய காப்பாத்துட்டே கேசப்பட்டு வாபஸ் வாங்கினே. தடி பசங்க தண்ணி கூட வைக்க மாட்டாங்கிறாங்களே. என்ன சாமி, நீங்க நினைச்சா புகார் கொடுக்கறக்கும் வாபஸ் வாங்குறக்கும் இது ஒண்ணு பொட்டி கடல்ல போலீஸ் ஸ்டேஷன் நான் வச்சுங்க. ஐயா, குடும்ப பிரச்சனையா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கயா. நினைச்சேன் இப்படி எல்லாம் சமாதானம் போவீங்கன்னு, அதான் தம்பி மேல எந்த ஆசை நடக்கல. வேட்டு ஐயா, சாமியோட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அவங்களை அனுப்பிச்சு விடு. சரிங்கய்யா.
சாமி, இதெல்லாம் உங்களுக்காக தான் பண்றேன். புகார வாபஸ் வாங்கினதுனால திரும்பவும் உறவு ஒட்டிக்கிச்சுன்னு கனவுல கூட நினைக்காது. ஆடு பகை குட்டி உறவு அப்படி இப்படின்னு பின்னால சுத்தினா நடக்கிறதே வேற. வாடி நினப்பு வலையில சிக்காமல உயிர்வ நண்டு சைடா நடக்கிறது குளிக்க போகலடா குளிபறிக்க பாருங்க எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆமா, அந்த சித்த என்ன பாவங்க? அவன் மழை விட்டாலும் தூவானம் விடாத கதையா? இன்ஸ்பெக்டர் குழந்தசாமி அவனை காலி பண்றதுலயே கங்கணம் கட்டிட்டு இருந்தாரு ஐயா. அப்புறம் அலெக்சன் ஒரு ஆபீசர் வந்திருந்தாருங்கய்யா. இதுக்கு மேல போனா கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆயிருங்களா? ஆமா சார். இது ஒரு சீக்ரெட் ஆபரேஷன். ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தோட தலைவர் இந்த ஏரியால இருக்கிறத எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மோர் கான்ஃபிடென்ஷியல், எந்த இயக்கமும் சொல்ல முடியாது. பட் அந்த ஆள் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உயிரோட தேவை. கண்டிப்பா சார். 1000 தான் மனசரகரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள போறதுக்கு உள்ளூர்காரங்க யாரையாவது கூப்பிட்டு போறதுதான் நல்லது சார். லோக்கல் போலீஸ் நம்மளோட கூட்டு போலாம். கிளம்புவோம். ஓகே சார். எதுனாலும் சொல்லுங்க சார். இந்தங்க. கொண்டா. இந்தாங்க சார். எதுக்கு சார் இதெல்லாம்? இப்போதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். வரவில்லை சார், இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. பச்சையப்பன் வரப்ப ஒரு மூட்டை பச்சரிசி வாங்கிட்டு வாங்க. பிள்ளைங்க பணிகாரங்க என்ன நச்சரிக்கிறாங்க. சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க சார். என் சர்வீஸில் எத்தனை டெரரிஸை பார்த்துருப்பேன். டாக்டர் போட்டெல்லாம் கூட வாங்கியிருக்கேன் சார். போறப்ப சித்தனையும் கூட கூட்டு போறோம். அதுக்குள்ள சொல்லிட்டாயில. இவன் ஒரு ஆளுன்னு வண்டி கெஞ்சிட்டு இருக்காங்க பாரு சார். உன்னை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காருயா. உன்னை மாதிரி ஃபயர் உள்ள ஆட்களை எத்தனை பேர் அணைக்க ட்ரை பண்ணாலும் அணைக்க முடியாதுயா. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு வேலை பார்க்காம வெட்டியா சம்பளம் வாங்கிட்டு இருக்கோங்க மத்தியில. காக்கி சட்டையே போடாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கே, நீதான் என் உண்மையான போலீஸ்காரன். நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களோ. ஒதுங்கி நிக்கிறத விட உள்ள வந்து போராடுறதா என் வாழ்க்கை. நீ கீழே விழுந்தா நாலு பேர் கை தட்டுவான். அதுவே எந்திரிச்சு நின்று பாரு, நாலு பேர் கையை கட்டுவான். நீ உன் கனவுல உறுதியா இருந்தா உயர்வு நிச்சயம் உன்னைய தேடி வரும். என்ன சொல்ற? நான் உங்க கூட வரேன் சார். தட்ஸ் குட். கலந்தாமி வாங்க. இப்படியே போதனை உடனே புழுவ கூட பம்மா மாத்திடுறாங்க. சார் எது தகவலும் கிடைக்கல, இன்னொருத்தையும் போய் பார்க்கலாம் சார். ஓகே கிளம்பலாம். ஓகே சார். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லு சீதா. உனக்கு இருக்குடா ஐயா. அதிரசம் சாப்பிடுங்கயா. அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு. கம் ஆன். எஸ் சார். வணக்கம் ஐயா. பாப்பா சாடு காட்டுக்குள்ள தங்க வச்சுட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க மிளகு தோட்டம் தான். ஊருக்குள்ள இருந்தா உங்களுக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை.
இது உன் பொண்ணா? ஆமாயா, இங்குள்ள குடிகளுக்கு நல்ல பழக்கம், அதான் கூட்டிட்டு வந்தேன். இது சடல என் சிஷ்ய புள்ள. ஐயா பல வருஷத்துக்கு முன்னால மதுரையில பழக்கம், ஜெயில் கூட்டாளி. அறிவாளி, அதான் ஆகாதவரா போயிட்டாரு. இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்கேதாப்பா இருப்பேன் சுவாடு. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? எனக்கு என்னயா பிரச்சனை? ஐயா வசதி எல்லாம் சரியா இருக்குல்ல? வர்க்க போராளிக்கு என்னையா வசதி? பாசமான ஜனங்க. நாகு ஐயாவுக்கு நல்லா சமைச்சு சாப்பாடு போடு. உனக்கு எதுக்குப்பா இந்த சிரமம்? ஐயா நீங்க இங்க விருந்தாளி, ஊருக்கு உழைக்கிறவங்க. உங்களுக்கு சோறு போடுறது சாமிக்கு படையல் வைக்கிற மாதிரி. இன்னும் நீ சாமி சமாச்சாரத்தை வெளில போல இருக்க. சார் இது அவங்க எதுவும் சுற்ற மாட்டீங்களே? அது அவங்க நடந்துக்கிறத பொறுத்து. போன்சாமி ரவுண்ட் அப் பண்ணுங்க. மூவ் 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 ஹரி அப் ஃபாஸ்ட். ராகு நீ என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் உங்க ஓட்டம் முடிஞ்சு போச்சு தியாகராஜன். ஓட்டத்தை முடிக்கிறது ஆரம்பிக்கிறது உங்க கையில இல்ல சார், அது எங்க கையில இருக்கு. அடியாத்தி போலீஸே. குளம்சாமி எல்லாரையும் நம்ம கஸ்டடிக்கு எடுத்துட்டு வாங்க. அச்சேப்பா லாக் பண்ணு. எஸ் சார். லாக் பண்ணியா சார்? இது என் மரபுண்ணு சார், இது ஒண்ணும் தெரியாது. பாவம் சார். இவ எது வந்தாலும் கீழே போய் பேசிக்கலாம். லெட்ஸ் மூவ். சுருட்டோட பொண்ணு தானே இவ, வசமா மாட்டிக்கிட்டாயி. தம்பி நீ செஞ்ச காரியத்துக்கு பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சது சார். எல்லாரையும் கஸ்டடியில் எடுத்தாச்சு சார். நாளை காலையில் சென்னைக்கு வந்துடுவோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் சார். ராஜசேகர் அவங்க மூணு பேரையும் வண்டியில் ஏத்து. எஸ் சார். ஐயா சார் இந்த பொண்ணை ஒன்றும் பண்ண வேணாம். விட்டுருங்க. நமக்கு உதவி பண்ணவங்களெல்லாம் உள்ளதில்லணும்னா ஊருக்குள்ளே ஒருத்த வெளியே இருக்க மாட்டான். நமக்கு தேவையான ஆள் கிடச்சாச்சு. பழங்குடி பொண்ணு பாவம், விட்டுருங்க சார். சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இவங்களை இப்படியே விட்டால் துளிர் விட்டுரும் சார். தப்பு மேலே தப்பாக பண்ணுவாங்க. லோக்கல் போலீஸ் எங்கே மேலேயும் பயமில்லாமல் போயிடும். அதனால் இவங்களை ஸ்டேஷன் வச்சு கொஞ்சம் மிரட்டி அனுப்பிடுறேன் சார். அப்போ தான் எங்கள் மேலே கொஞ்சமாச்சும் பயம் இருக்கும் சார். ஓகே உங்கள் ஏரியா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சார். எனிவே உங்கள் கோஆப்ரேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். கிளம்புறேன். ஓகே சார். சிதா ரொம்ப தேங்க்ஸ். நீ இல்லாட்டி இந்த ஆப்ரேஷன் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருக்காது. இந்த பொண்ணு மேலே ஒரு விட்னஸ் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு நாள் கஸ்டடியில் வச்சுட்டு விட்டுருவாங்க. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் சார். ஒன்றும் கவலைப்படாத, உன் முறை பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு நாளில் விட்டுருவாங்க. பார்த்துக்கோங்க கேர்ஃபுல். சரி சார், பார்த்துக்கிறேன் சார். வடிவடையான் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒரு நாள் கஸ்டடியில் வச்சு விட்டுறையா சார்? அவளுக்கு என்ன சார் தெரியும்? உங்களுக்கு கஸ்டடியில் தான் சார் இருக்கணும். நான் இருக்கேன் சார். கும்பிட்றேன் சாரு. சாமி வாங்க சாமி. வாங்க வாங்க சாரு. வந்தவங்க விருந்தாளிங்க. சோறு கொண்டு வந்ததுக்காக பொண்ணை எப்படி ஸ்டேஷனில் நிற்க வச்சிருக்கீங்க? பிரச்சனையே இல்லை சாமி.
விட்னஸ்க்கா ஒரு நாள் கஸ்டடியில் வைக்க சொல்லி மேலெடுத்து உத்தரவு. பட்டப்பள்ள போலீஸ் ஸ்டேஷன் தங்கக்கூடாது சார். வேணும்னா நான் தங்குறேன். என்ன சாட்சி எழுதிக்கோ. சாமி, உங்களை ஒருத்தர் உள்ள வச்சா ஊரையே உள்ள வச்ச மாதிரி. சார், யாரும் வேணாம் சார், நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. சரி சித்தா, நான் உன அலெக்சாட்ட பேசிக்கிறேன். சாமி, உங்கள் பொண்ணை கூட்டி போங்க. போமா. சரியில்ல சாமி, இதுவும் கடந்து போகும். ராமா, இவனுக்கு கவலைப்படாத மாப்பிள, வீட்டு காலில் வருஷம் வந்துடுறா. என்னப்பா கடைசியில் உன்னி உள்ள தள்ளிட்டாங்களா? இருந்து இருந்தா நீ அந்த ஆள போய் நம்பன பாரு, அவன் சரியான புழக்க பயப்பா. வாங்க மிஸ்டர் புயல் புனிதராசு, இன்னைக்கு நீங்கள் கரையை கடக்கலாம். இதான் என் ஜட்ஜ்மெண்ட்டு. நீங்கள் புறப்படுங்க. ஐயா, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் படுக்க இங்கே போட்டு போகிறேன். ஐயா பெருசா பேசிட்டே இருக்க போட. ஐயா, என் பிரெண்டா பாவம் பிரசையும் வாங்கிட்டு போயிடறேன். ஐயா ஏட்டு, ஐயா இவன்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு இவன் ப்ராப்பர்ட்டியை கொடுத்தனுப்பு. சரிங்க ஐயா. இங்கே போடு. பாப்பா, பச்சையப்பா. ஐயா நீ கிளம்பு, போயிட்டு நைட் டியூட்டிக்கு வா. சரிங்க. ஐயோ நீங்களும் கிளம்புங்க, நாளைக்கு டியூட்டிக்கு வரோண்ணா. நாளை கழிச்சு வாங்க. போங்க. சரிங்க. சரிங்க. அதுக்கப்புறம் குழந்தசாமி ஐயோட போக்குவரத்து வேற மாதிரி இருந்துச்சுயா. யாருக்கிட்டயும் ரொம்ப நேரமா போன்ல பேசிட்டு இருந்தாருங்கய்யா. அன்னைக்கு நைட் டியூட்டி நான் தான் ஐயா பார்த்தேன். நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தப்ப காலையில் ஒரு 6:30 இருக்கும். யோ பச்சையப்பா, பச்சையப்பா, யோ பச்சையப்பா. ஐயா எந்திரியா, விடுஞ்சிருச்சு, என்ன தூங்கிட்டு இருக்க? என்னங்க காலையிலயே? ஏன் காலங்காத்தால வந்து ஓன் தூக்கத்தை கத்துட்டோம். போயா, போய் குளிச்சு செடி ஆயிட்டு வாயா. சரிங்க. சித்தா, 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 எந்திரியா, இன்னும் தூங்கிட்டு இருக்க, விடுஞ்சிருச்சியா? என்னையா நல்லா தூங்குனியா? கொஞ்சம் இரு.
ஆயாசத்தா? என் மேல அது கோவமா? என் மேல கடுப்பா தான் இருக்கும். என்னையா பண்றது? டிபார்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஒன்று இருக்குல்ல, போய் மூஞ்சி மூத்த கழுவி ரெடி ஆகி வா, ஏட்டு வந்தோம் கிளம்பிடலாம். போ. அரசியல்வாதியையும் போலீஸையும் பகிச்சிட்டவனுக்கு அற்ப ஐசியா? வளர வேண்டியவன் வளைஞ்சு குளிஞ்சு போயிருந்தா வாழ்க்கை அப்படி போயிருந்துருக்காதுல்ல? அந்த குழந்தை சாமி வேஷ்டியா? நானா இருந்தா ஆரம்பத்திலே அவன் சங்க அறுத்திருப்பேன். சித்த செத்ததுக்கு அப்புறம் தான் ஐயா சிக்கலே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் குழந்தை சாமி ஐயாவும் சுல்தான் ஐயாவும் செத்ததுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல. நிராசையா செத்து போன சித்தனோட ஆவிதான் இந்த ஸ்டேஷன் வர எல்லா இன்ஸ்பெக்டரையும் கொள்ளுதுன்னு இந்த ஊருக்காரங்க நம்புறாங்க. ஆவியா? ஏன் அந்த ஊருக்காரங்களே கொண்டு விட்டு ஆவி மேல பழிய போட்டுருக்கலாம்ல? எந்த நூற்றாண்டுல இருக்கீங்க? ஆவி பாவின்னு ஏன் இப்ப நான் வந்திருக்கேன்? அந்த சித்தனோட ஆவி வந்து என்னை பழி வாங்க பாப்பமா? ஏயா இவ்வளவு அழுகும் பண்ணிருக்கேன், அந்த சித்தனோட போட்டோ எது இருக்கயா? போட்டோ எதுக்குங்கயா? நேர்லயே பாருங்கயா. நல்லா பார்த்துக்க. யாரியா இவரை ரிசீவ் பண்ணது? இன்னைக்கு தான் இவர் வர்றதா இன்ஃபர்மேஷன் வந்தது. ஆனா நேத்தே இவர் இங்க வந்து தங்கி இருந்திருக்காரு. ஒரு நாள் முன்னாடி வந்துட்டாரா? ஆமாங்க. எப்படி வந்தாரு, யாரு ஸ்டேஷனை திறந்து விட்டாங்கன்னு ஒரே மர்மமா இருக்குங்கய்யா. பாடியை கலெக்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு ப்ரொசீட் பண்ணுங்க.
இங்க வந்து உட்கார எவனையும் விட மாட்டேன்டா. இது கேஸ் டெஸ்ட்டா.